வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சி பிளஸ் பிளஸ் லாங்குவேஜில் எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். அது என்னங்க எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் ரெண்டு மூணு வீடியோஸாகவே டேட்டா ஃபைல் ஹேண்ட்லிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த டேட்டா ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணுற டேட்டா ஃபைலில் எப்படி கொண்டு போய் டேட்டாஸை எழுதுறது, எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்த்தோம் லாஸ்ட் டூ வீடியோஸாக. அதனோட வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம எழுதும் போதும் படிக்கும் போதும் எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால தான் இதை எரர் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றோம். இப்போ நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, அந்த ஃபைலில் ஆல்ரெடி மெசேஜஸ் இருக்கும். இப்போ எங்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பேர், எக்ஸாம்பிள்ஸ்ன்ற பேரில் இருக்குது டெக்ஸ்ட் ஃபைலில். இதில் டேட்டாஸ் இருக்குது, இதை நான் படிக்கணும். ஆனால் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. படிக்கும்போது இந்த ஃபைலோட ஸ்டார்டிங்கில் இதை BOF அப்படின்னு சொல்லுவாங்க, பிகினிங் ஆஃப் த ஃபைலு. இந்த ஃபைல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை EOF, எண்ட் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம படிக்கும்போது ஒரு ஒரு லைனாவோ இல்லை ஒரு ஒரு கேரக்டராகவோ படிச்சுட்டு வரும்போது அந்த எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு வந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நம்ம செக் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே வந்துட்டோம்னா, சப்போஸ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அப்போ எரர் டிஸ்பிளே ஆகும். அந்த எரர் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளே செக் பண்ணிக்கலாம், இப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் வந்துடுச்சா இல்லையா. அதே மாதிரி நம்ம ரீடு அல்லது கெட்டு அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தும் போது, ரீடுங்கிறதையும் கெட்டுங்கிறதையும் எப்போ பயன்படுத்துவோம், ஒரு கேரக்டராக வாங்கிறதுக்கு கெட் ஃபங்க்ஷனையும் பிளாக்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை வாங்கிறதுக்கு ரீட் ஃபங்க்ஷன்ஸையும் பயன்படுத்துவோம் இல்லையா, அப்படி பயன்படுத்தும் போது அதில் டேட்டாஸ் வந்ததா வரலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபெயில், பேட், குட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதேதுக்கு எதேதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த EOF-ங்கிறது என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ட்ரூ இஃப் எண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் என்கவுண்டர்ட் வைல் ரீடிங், அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு லெட்டராக அப்படின்னா, அந்த லெட்டர் ரீட் பண்ணிவிட்டு கடைசிக்கு வந்துட்டோம்னா மட்டும் இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுமா, ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஃபெயில்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபெயிலுங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ட்ரூ வென் அன் இன்புட் ஆர் அவுட்புட் ஆப்ரேஷன் ஆஸ் ஃபெயில்டு. அதாவது ரீடு ரைட்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலில் எழுதுகிறோம், ஒரு ஃபைல்லேருந்து வாங்கிக்கிறோம்ல, வாங்கிக்கும் போது டேட்டாஸ் வரலை இல்லை எழுதும் போது டேட்டா போய் எழுதலை அப்படின்னா, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபெயில் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த பேடுங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு, ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் அன் இன்வேலிட் ஆப்ரேஷன் இஸ் அட்டம்ப்டட் ஆர் எனி அன்ரெக்கவரபிள் எரர்ஸ் ஆஸ் அக்கர்டு. இப்போ ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ரோக்ராமில், அந்த எரர்னால நம்மளோட ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆப்ரேஷன்ஸ் போய் செய்ய முடியலை அப்படின்னா இந்த பேடுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். அது ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு பண்ணுவோம். ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்தது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் எரர்ஸ் இருக்குது, இன்புட் அவுட்புட்டை ஹேண்டில் பண்ணுறதில் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குட் வந்து ரிட்டர்ன்ஸ் ட்ரூவும், இஃப் நோ எரர் ஆஸ் அக்கர்டு நம்மளோட ப்ரோக்ராமில் எந்த எரருமே இல்லை, ப்ராப்பராக நம்மளால் எழுத முடியுது, ப்ராப்பராக நம்மளால் படிச்சிக்க முடியுது அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் குட். அதாவது நம்மளோட டேட்டா ஹேண்ட்லிங் வந்து கரெக்ட் வேயில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த குட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான். ஒரு ப்ரோக்ராமை படிக்கும்போது EOF யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெயிலுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், பேடுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், குட்டுங்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா தாங்க தெரியும். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் இதுக்கான ஒரு ப்ரோக்ராமை எழுதுகிறேன். நான் ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி அதில் எப்படி டேட்டாஸை எழுதுறது, எழுதின டேட்டாவை எப்படி படிக்கிறது அப்படின்றத ஒரு ப்ரோக்ராமாக எழுதலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.